என்ன நடக்கிறது? நாம் தமிழர் கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் மீறப்படுகிறதா? நாம் தமிழரை ஒற்றை தலைமையை நோக்கி நகர்கிறதா நாம் தமிழர் கட்சி? பார்க்கலாம். வணக்கம், நான் பலவேசம் பிரம்மநாயகம். 2009 ஆண்டு தமிழகத்துல இருக்கிற கட்சிகளுக்கு மாற்றா ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. திரு சீமான் அவர்கள் தலைமையில ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி இங்க இருக்கிற அரசியல் மாற்றத்திற்கான கட்சி அல்ல, அடிப்படை மாற்றத்திற்கான கட்சி அப்படிங்கிற ஒரு கொள்கையோட தொடங்கப்பட்ட இந்த கட்சி கடந்த 11 ஆண்டுகளா எந்த ஒரு சமரசத்துக்குமே இடம் கொடுக்காம தான் என்ன கொள்கையோட தொடங்கப்பட்டமோ அதே கொள்கையோட தொடர்ச்சியா பயணப்பட்டு வராங்க. நிறைய தேர்தல்கள்ல இங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி தோன்றின கட்சிகளை விட இவங்க அனைத்து தேர்தல்களுமே தனித்து போட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்ற ஒரு கொள்கை முழக்கம் என்னன்னா, நாங்க எந்த திராவிட கட்சிகளோடையும் கூட்டணி இல்ல, தேசிய கட்சிகளோடையும் கூட்டணி இல்ல அப்படிங்கிறது உங்களோட கொள்கை முழக்கமா இருக்கு. இந்த நாள் வரைக்கும், இந்த வரப்போகிற தேர்தல் வரைக்கும் கூட அவங்க அதை கண்டிப்பா கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கறது மாற்று கருத்து இல்ல. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியில என்ன பிரச்சனை? இது அவங்களோட கட்சியோட வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும், இப்ப நாம் தமிழர் கட்சியில என்ன பிரச்சனை? கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற அதிகப்படியான இளைஞர்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா அது நாம் தமிழர் கட்சி. இவ்வளவு இளைஞர்களை வச்சிருக்கிறாங்க, நிறைய தேர்தல்கள் தங்களோட கொள்கையில எந்த சமரசமும் இல்லாம போட்டி போட்டு இருக்கிறாங்க. தமிழகத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் ஆளுகளா வந்து குரல் கொடுக்கிற ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இப்போது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. என்னதான் திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு சீமான் அவர்கள் நுழைந்தாலும், தன்னோட அரசியல் பயணத்துக்கான பிறகு அந்த அரசியல்ல தன்னை நம்பி வந்தவர்களை அவர் எப்போதும் தன் கூடையே அழைச்சிட்டு வர்றார் அப்படிங்கறத இந்த நாம் இவ்வளவு ஆண்டு கால பயணத்துல நம்ம பார்க்க முடியுது. ஆனா இப்போது தலைவர்கள்ல ஒருவராக இருக்கிற திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் தன் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுவதாகவும், கட்சியிலிருந்து வெளியேற போவதாகவும் சமூக வலைதளங்கள்ல நிறைய பரப்பப்படுகிறது. அதற்கு அவர், நான் அப்படி கட்சியிலிருந்து போகல, என்னையும் கட்சியிலிருந்து நீக்கப்படலை அப்படின்னு நிறைய கூட சொல்லிட்டே இருக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை இப்ப எழுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உட்கட்சி ஜனநாயகம் அப்படிங்கறது அங்க பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. எப்போதுமே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் எல்லாமும் மற்ற கட்சியில இருக்க உட்கட்சி ஜனநாயகத்தை பத்தி தான் பெருசா பேசுவாங்க. அங்க உட்கட்சி ஜனநாயகம் இல்ல, வாரிசு அரசியல் இருக்குது, இவங்க திராவிட கட்சிகளை இப்படித்தான் அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா முன் வச்சுட்டு வராங்க. நாம் தமிழர் கட்சியில் எல்லாம் சரியா இருக்குதா? நாம் தமிழர் கட்சி உட்கட்சி தேர்தல் நடத்தி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? தலைமைக்கான மாற்று அங்கு இருக்கிறதா? மற்ற பொறுப்பாளர்கள் சரியாக தேர்தல் மூலமாக நியமிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது தம்பிகள் தெளிவுபடுத்தினா சரியா இருக்கும். இப்பதான் அந்த பிரச்சனை இந்த 11 ஆண்டுகளுக்கு பிறகு எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறது திரு கல்யாண சுந்தரம் அவர்களுடைய சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் பார்க்க முடியுது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கு யாருமே இல்ல, எல்லாருமே தலைவர்கள் தான் அப்படின்னு அந்த பேட்டியில வந்து அவர் சொல்றாரு. அப்போ இப்போ சீமானை நோக்கி, சீமான் ஒற்றை தலைமையை நோக்கி அந்த கட்சி நகரப்படுகிறதா, இல்லது அந்த கட்சியில் இருக்கும் அடுத்த தலைவர்கள் அதை நகர்த்தி கொண்டு போறாங்களா? சீமானிசம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் சேர்க்க போறாங்களா அப்படிங்கறதுதான் அங்க இருக்கிற முரண்பாடுகளா நம்ம பார்க்க முடியுது. திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் பேட்டியில வந்து சொன்னது என்ன அப்படின்னா, எல்லாருமே தலைவர்கள், எங்க மேல எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க எல்லாருமே வந்து சமகாலத்துல கட்சி தொடங்கப்பட்டு இப்ப வரைக்கும் நாங்க எல்லாருமே சமமா பயணிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் அவரோட கூற்றா இருக்கு. ஆனா அவருக்கு அடுத்தபடியா இருக்கிற, அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அடுத்தபடியா இப்போ புதியதாக கட்சியில சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சனைய சீமானை மட்டுமே நோக்கி கொண்டு போகிறதா பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சில ட்விட்டர்கள் வச்சுதான் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து எழுப்பப்படுது. திரு கல்யாண சுந்தரம் அவர்களை அடுத்த முதலமைச்சரா வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படின்னு ஒரு ட்விட்டர் பதிவில் இருந்தா, திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டதா அவர் தன்னோட பேட்டியில சொல்றாரு. அப்போ தன்னை போன்றே தன் தம்பிகளும் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட சீமான் அவர்கள் சமீபமா நான் மட்டும் வளர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்ல அவருக்கு அடுத்தபடியா இருந்தவர்கள் அப்படி நினைக்கிறார்களா? இது சீமான் அவர்களுக்கு தெரிந்தே நடக்கிறதா அல்லது தெரியாமல் நடக்கிறதா என்பது திரு சீமான் அவர்கள் தான் இந்த கேள்விக்கான விடையை அவர் தான் கொடுக்கணும். திராவிட கட்சிகள பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திராவிட கட்சிகள் இப்படித்தான், அவங்கள்ட்ட ஒரு உள்கட்சி ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை கட்டமைக்கும் போது தன்னோட அடுத்த கட்ட தலைவர்களை அவர் சரியா கட்டமைச்சு இப்போ வரைக்கும் அதை வந்து சரியா நகர்த்தி கொண்டு போறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது.
நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.